ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எந்த காலேஜுடைய டீடெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கூடவே லாஸ்ட் இயர்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில டிஎன்இய க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்குற டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க இந்த காலேஜ் வந்து அந்த அந்தளவுக்கு ஒர்த்தாக கோயம்புத்தூரில் இந்த காலேஜை நம்ம சூஸ் பண்ணலாமா வேணாமா இந்த மாதிரிலாம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எஜுகேஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் பிஎன்இஏ அப்டேட்ஸ் காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னம்னா கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான காலேஜஸில் கண்டிப்பாக இதுவும் ஒரு காலேஜ்னு சொல்லலாங்க இந்த காலேஜில் லொக்கேட் ஆகிருக்க இடம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜை வந்து டூ தௌசண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா டூ தௌசண்ட்னால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஒரு ஓல்டஸ்டான கேம்பஸ் தான் இந்த கேம்பஸ்ஸு ஸோ நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேம்பஸாக தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலேஜை அனா யூனிவர்சிட்டியோடு அஃபிலியேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தாங்க சரிங்களா அதனுடைய அப்ரூவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஐசிடி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜுக்கான டிஎன்இ கவுன்சிலிங் கோட் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா டூ செவன் ஒன் ஜீரோ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நேக் அதாவது வந்து இந்த காலேஜுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிரேட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஏ ப்ளஸ்ஸுங்க இது ஒரு நல்ல ஒரு ரேங்க்னே சொல்லலாங்க ஏ ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கிரேடு தான் ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த காலேஜ் வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தாங்க சரிங்களா தென் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷன் தாங்க நம்ம கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேம்பஸோட சைஸ் எப்படின்னு பார்த்துட்டோம்னா அரவுண்ட் ஒரு முப்பது ஏக்கர்ஸ் இருக்குங்க அரவுண்ட் முப்பது ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிக் சைஸ் கேம்பஸ் தாங்க நம்ம கற்பகம் காலேஜு இங்கே படிக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னோன்னா அதாவது கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் மூணு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நம்ம பார்க்கறது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதனுடைய கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஒன் ஜீரோ ஸோ இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டோடைய கவுண்ட் மட்டுமே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இங்கே இவங்களுக்கான ஃபேக்கல்ட்டியோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துட்டோம்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸான பிஹெச்டி முடித்த ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே மேக்ஸிமம் ஒர்க் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே எவ்ரி ஃபஸ்ட் இயருடைய இன்டெக்ஸ் அதாவது வருஷம் வருஷம் இங்கே படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் வரக்கூடிய பிஜி அண்ட் யூஜி கோர்சஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக இருக்குதுங்க ஓகேங்களா யூஜி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பதினோரு கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஜி கோர்சஸில் ஒரு ஃபைவ் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது என்பிஏ அக்ரிடேஷன் சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா என்பிஏ அக்ரிடேஷன் அப்படிங்கிறது எட்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ண ரெண்டு பேட்ச் கம்ப்ளீட் பண்ண கோர்சஸ் எல்லாம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்குது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இருக்குது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரிங்களா இந்த அஞ்சு கோர்சஸும் பார்த்தோம் அப்படின்னா என்பிஏ அக்ரிடேஷன் கோர்சஸ்ஸாக இருக்குது ஸோ இந்த கோர்சஸ் இந்த காலேஜில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கோர்ஸ்னே சொல்லலாங்க ஓகேங்களா ஸோ இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் வந்து இங்கே க்ளப்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான க்ளப்ஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அந்த மாதிரியான க்ளப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எந்தெந்த மாதிரியான கிளப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் கிளப்ஸ் இருக்குது ஃபோட்டோகிராஃபி க்ளப்பு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கிளப் இருக்குது மியூசிக் அண்ட் டான்ஸ் கிளப் இருக்குது ட்ராயிங் கிளப் பெயிண்டிங் க்ளப் அந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் கிளப் அப்படின்ட்டு இன்னும் எக்கச்சக்கமான கிளப்ஸ் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு எதில் வில்லிங் இருக்கோ நீங்கள் அந்த கிளப்ஸெலாம் ஜாயின் பண்ணி உங்கள் டேலண்ட்டாக காட்டலாம் அது மட்டும் இல்லை இங்கே நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸு கல்ச்சுரல்ஸு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னம்னா ஓணம் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பயங்கர மாதமாக பண்ணுவாங்க வேற லெவல் பண்ணுவாங்க தெருக்கி விட்டுருவாங்க அந்தளவுக்கு அதாவது வந்து இது டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனாக இல்லை கல்ச்சுரல் ஃபங்க்ஷனாக இல்லை ஏதோ திருவிழாவா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர கிரேண்டாக இருக்கும் ஸோ கோயம்பேட்டூர் அப்படின்னாலே சொல்ல வேணாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா லைப்ரரி இங்கே வந்து சார் நான் எப்படி சார் லைப்ரரியில் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது ஆன்லைன் டேட்டாஸ் டேட்டா பேஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் மைக்ரோ டாக்குமெண்ட்ஸ் புக்ஸாகவும் நீங்கள் எடுத்து படிக்கலாம் இந்த விஷயமெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு சிஸ்டம் இருக்கும் சிஸ்டத்தில் டேட்டா கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த தகவலாம் நீங்கள் அதில் கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான லைப்ரரிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது ஜோர்னல்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைப்ரரியில் கிடைக்கும் ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் தேவையோ அதை எடுத்து நீங்கள் தாராளமாக நல்லாவே படிக்கலாம் அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் இருக்குது இன்டோர் அண்ட் அவுடோர் கேம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்பால் இருக்குது வாலிபால் இருக்குது ஹாக்கி இருக்குது கிரிக்கெட் இருக்குது இன்டோர் கேம்ஸாக பார்த்தோம் அப்படின்னா கேரம் போர்ட்ஸ் இருக்குது செஸ் இருக்குது இந்த மாதிரியான இன்டோர் அவுடோர் கேம்ஸ்லாம் நிறையவே இருக்குது ஸோ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம் அடுத்தது சார் இது எல்லாமே ஓகே லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே ஓகே ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது ப்ளேஸ்மெண்ட்லாம் எப்படி அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ப்ளேஸ்மெண்டில் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் லாஸ்ட் இயரில் கொடுத்துருக்காங்க கம்பெனிஸ்லாம் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான கம்பெனிஸ் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான் வர்றாங்க விப்ரோ வர்றாங்க காக்னிசன் ஜோகோ டெக் மஹேந்திரா கேப் ஜெமினி அசேஞ்சர் இது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் வர்றாங்க சேலரி பேக்கேஜ் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்பியை வந்து ஹையஸ்ட் பேக்கேஜாக இருக்குது ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்ச் இருக்குது லோவஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கே ஆவரேஜ் பேக்கேஜாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் லேக்ஸ் அந்த ரேஞ்ச் கிடைக்கிது அப்படின்னாலே இது ரொம்ப ஒரு பெரிய தான் அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் பேக்கேஜ்லேயோ மினிமம் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பசங்க மேக்ஸிமம் ப்ளேஸ் ஆகிடுறாங்க ஸோ ப்ளேஸ்மெண்ட்டில் எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு இருக்காது சரிங்களா ஸோ ப்ளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டல்ஸ் எல்லாம் எப்படி சார் இருக்கும் நாங்கள் வெளியிலேருந்து வர்றமே ஸ்டே பண்ணி படிக்கிற அளவுக்கு ஹாஸ்டல்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்டல்ஸ் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல்ஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் உங்களுக்கு கேம்பஸ் உள்ளேயே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை இருக்கும் பவர் சப்ளை அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான ரீடிங் ஹால் இருக்கும் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹைஜீனிக்கான ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய வைஃபை எனேபிள்டு கேம்பஸ் தான் இந்த காலேஜு ஸோ நீங்கள் நெட்டெல்லாம் தாறுமாறாக யூஸ் பண்ணலாம் அடுத்து தான் பஸ் ஃபெசிலிட்டிஸ் சார் நான் இருந்து வர்றேன் இல்லை நான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன் எனக்கு வர்றதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அரவுண்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி கிலோமீட்டர் வரைக்குமே நமக்கு காலேஜ் பஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் காலேஜ் மெயினில் இருக்கிறனால உங்களுக்கு அவுட் பஸ்ஸஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பத்துக்கும் மேலே பஸ் வந்து அவுட் பஸ்ஸஸுமே ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே ஒரு பெரிய இஸ்யூ கிடையாது தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் வேணும் யாரை சார் காண்டாக்ட் பண்ணணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இந்த டீடெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அட்மிஷனுக்கான கைடன்ஸ் என்ன அட்மிஷன் புக்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கைட் பண்ணுவோங்க ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை சார் என்னால்லாம் கூப்பிட முடியாது அவங்கள வேணால் எனக்கு கூப்பிட சொல்லுங்கள் எனக்கு கூப்பிட்டு பேசுகிறனா எனக்கு தயக்கமாக இருக்கும் அப்படிங்கிற இருந்தால் உங்களுக்காக டெஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கூப்பிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் காலேஜோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாவே தெரிஞ்சுக்கலாம் ஃபைனலாக நீங்கள் எந்த தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வரணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் வேணும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் வரும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்ன ஃபீஸ் வரும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோ வரும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் வைஸ் ஆகும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்குற டீட்டெயில்ஸும் பார்ட் டூவில் வரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பார்ட் டூ கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ்